வணக்கம் லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோஸ் பீஸ் த சி பை ராபர்ட் லிண்ட் ஸோ ராபர்ட் லிண்டோட எஸ்எஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நாலேஜபிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உண்மைகளை அழகாக சொல்கிற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான எஸ்எஸ் அப்படின்னா ராபர்ட் லிண்டோட எஸ்எஸ் கண்டிப்பாக வந்து வரும் ஸோ இந்த சி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் புக் ரெஃபரென்சஸ் அல்யூஷன்ஸு இருக்குது நிறைய வந்து மெத்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸ் இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ராபர்ட் லின் வந்து எவ்வளோ ஒரு நாலேஜபிளான பர்சன் அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட் மூலிமா நமக்கு தெரியும் அதே சமயம் அவர் சொல்ல வர அந்த கருத்துக்களுக்கும் இந்த ரெஃபரன்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டெக்ஸ்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒரு சி ட்ராவல் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிலாம் ஞாபகம் வரும் அப்படிங்கிறத பற்றி லிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு ஒரு சி ட்ராவல் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு வர விஷயம் வந்து சி சிக்னஸ் நமக்கு வந்து இந்த கடலில் பிரயாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது இந்த மூமெண்ட்லேயே இருக்கிறதுனால அந்த சி சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறப்பட்டு இந்த மோஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இந்த நவுந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு சிக்னஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அதை பற்றி இவர் பேசுகிறாரு இதுக்கு இவர் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்வார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாய்க்கு ஒரு டொபாக்கோ ட்ரை பண்ண கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு சிக்னஸ் வந்து க்ரியேட் ஆகுமோ எப்படி வந்து நாசியேட்டிங் ஃபீலிங் இதெல்லாம் வந்து வருமோ அதே மாதிரி நம்ம சீ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து சீ சிக்னஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஓஷனோட வேவ்ஸ் வந்து ரொம்ப நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ரோர் இந்த ஓஷனோட ரோர்ஸ் வேவ்ஸோட சத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எந்நேரமும் சலசலன்னு கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் தூங்க முடியாது நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் ஆனால் நம்ம வந்து ரொம்ப டல்லாயிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ சீ ட்ராவல் அப்படின்னு யோசித்தாலே இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வர்றதாக அவர் வந்து சொல்கிறாரு ஸோ யூஸ்வலாக சீ சிக்னஸ் நமக்கு இருக்கும் ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும் இந்த வேவ்ஸோட அந்த டல் ரோர் வந்து நம்ம காதில் பார்த்தாலும் ஒழிச்சிட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சி வந்து எப்போவுமே மனுஷங்களுக்கு ஒரு டொமஸ்டிகேட்டட் ஒண்டராக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கேப்லரி நீங்கள் பார்க்கணும் டொமஸ்டிகேட்டட் ஒன் ஒண்டர் எப்படி ஒரு ஜூவில் ஒரு கரடி சிங்கம் புளி எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து எட்ட போயிடுவோம் அதே மாதிரி சீல போனோமா கால் நினச்சோமா ஷோரில் போய் நம்ம கால் நினச்சோமா அதோட அழகை பார்த்தோமான்னு கிளம்பிடுவோம் யாரும் வந்து உள்ளே போய் அதை அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம் ஸோ இது வந்து ஒரு டொமெஸ்டிகேட்டட் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல் ஒண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஆத்தர் எப்படி வந்து இந்த சிங்கம் புலி இந்த பாம்பு இதெல்லாம் இருக்கிற கூண்டை தாண்டி போகும்போது நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உள் உணர்வு ஒரு பயம் வந்துட்ருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சீயில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை சீ தாண்டி போகும்போதோ இல்லை சீயோட அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போதோ நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் கலந்த ஒரு அட்வென்ச்சர் ஸ்பிரிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதான் வந்து அவர் ஆரம்பத்தில் பேச வர விஷயங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு கப்பலை பற்றி பேசுற ஒண்ணு வந்து டைட்டானிக் இன்னொன்னு வந்து எம்பிரஸ் ஆஃப் அயர்லாண்ட் அப்படிங்கிற கப்பல் டைட்டானிக் கப்பலை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் வந்து ஒரு லக்ஸுரி பேசஞ்சர் கப்பலாக வந்து டிசைன் பண்ணப்பட்டது அது வந்து ரோ நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் போயிட்டுருக்கும்போது நைன்டீன் டுவெல்ல ஒரு ஐஸ்பர்கில் மோதி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இதான் வந்து டைட்டானிக்கோட ஸ்டோரி நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாண்ட் அப்படின்னு ஒரு கப்பல் இருந்தது இப்போ டைட்டானிக்கில் இறந்த நிறைய பேர் இறந்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா டைட்டானிக்கில் வந்து அந்தளவுக்கு சேஃப்டி வந்து சேஃப் போட்ஸ் வந்து நிறையா இல்லை லைஃப் போட்ஸ் வந்து நிறையா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்கள அக்காமடேட் பண்ணுற மாதிரி லைஃப் போட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாண்டில் இந்த லைஃப் போட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது அப்படி இருந்தும் வந்து எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாண்ட் அப்படிங்கிற அந்த பெரிய ஷிப் வந்து நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு ஸோ இந்த சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம் இது வந்து நம்மளோட கண்ட்ரோலே கிடையாது சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்த்லேயே வந்து த்ரீ ஃபோர்த் வந்து வாட்டர் தான் இருக்குது ஒன் ஃபோர்த் தான் நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் இருக்க மனுஷங்க வந்து இந்த சீயை ஆழணும் ஆளணும் அப்படின்னு நினைக்கவே முடியாது ஸோ அதுதான் வந்து இவர் சொல்ல வர்றாரு ஸோ இது ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி கொடுக்குறாரு இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இப்போ லேண்ட்ல வல்கெனோ இருக்கிற பகுதிகளில் மக்கள் வந்து வாழ்கிறாங்க இல்லையா இப்போ ஃபியரி மவுண்டன்ஸ் அதாவது வல்கெனோஸ் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஸ்லீப்பிங் வல்கெனோ இருக்குதுன்னு வைங்க அந்த இடத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஏரியா சுற்றி இருக்கிறவங்க சப்போஸ் அந்த வல்கெனோ வந்து எரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வல்கெனோ வந்து எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து வல்கனோட அந்த லாவாவெல்லாம் திரும்ப வந்து கூல் டவுன் ஆகி எப்போ வந்து அந்த வல்க அந்த இடம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுதோ அப்போ பழையபடி அவங்களோட செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க வந்து வந்துடுறாங்க ஸோ இந்த ஃபியரி மவுண்ட்ஸில் வாழ்கிற இந்த மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நிலம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திரும்பி வராங்க ஆனால் அதே வந்து சீயில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஸ்கிரைபபிள் ஃபியர் அவங்களுக்குள்ளே வந்து வருது அதனால் அவங்க வந்து சீயை பார்த்தா ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு ஸோ இதான் வந்து ஆத்தர் ஜென்ரலாக இதுவரையிலயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து பின்னோக்கி போகிறாரு அதாவது இப்போது ஏன்ஷியன் டேஸ்லலாம் இப்போது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்த ஓல்டன் பீரியடில் இந்த த்ரீ ஃபோர்த் ஆஃப் வாட்டர் இருக்கிற இந்த ஏர்த்து இந்த நிலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சி அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருந்திருக்கும் அப்போது இந்த சியை பற்றி இவங்களோட லிட்ரேச்சர்லையோ இவங்களோட மித்தாலஜிலேயோ என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது நிறைய டெக்ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா சி மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க ஸோ நிறையா ஊர் கல்ச்சர்லேயும் வந்து சி மான்ஸ்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்குது அது என்ன கேட்கும் அப்படின்னா சி மான்ஸ்டர்ன்றது எப்பவும் வந்து ஒரு பலி வந்து கேட்கும் அது எப்படின்னா ஒரு ஃபேரஸ்ட் உமன் ஆன் ஏர்த்தை வந்து அதுக்கு பலி கொடுத்துடணும் இந்த மாதிரி வந்து நிறையா கல்ச்சர்ஸில் வந்து இருக்குது ஸோ சி மான்ஸ்டரை பற்றி நிறைய கல்ச்சரில் வந்து சொல்லியிருப்பாங்க அது வந்து சாக்ரிஃபைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு அந்த சி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மீன் கிடைக்கும் அப்படி எல்லாம் வந்து அவங்க நம்பியிருக்காங்க அதே மாதிரி நம்ம கிரீக் மித்தாலஜியில் பர்ஷியஸ் அண்ட் ஆண்ட்ரோமீடா அப்படின்னு ஒரு கதை இருக்குது அந்த பர்ஷியஸ் அப்படிங்கிற ஹீரோ வந்து ஆண்ட்ரோமீடா அப்படிங்கிற ஹீரோயினை வந்து இந்த மாதிரி ஒரு சீ மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுறப்ப தான் வந்து அவருக்கு காப்பாத்திருப்பாரு ஸோ இது வந்து ஒரு சீ மான்ஸ்டர் வந்து ஹீரோ ஆண்ட்ரோமீடா வந்து ஹீரோயின் ஸோ அந்த ஹீரோயினை வந்து அவர் அந்த சி மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாரு ஸோ இதுவும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் டு சீ மான்ஸ்டர் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் இது வந்து ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரி ஸோ செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் ஒரு சோல்ஜர் ஆஸ் வெல் ஆஸ் அவர் வந்து ஒரு பிரீச்சர் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு சி மான்ஸ்டரை ஸ்லே பண்ணி அவர் வந்து ஸ்லே பண்ணி தன்னோட வீரத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு ஸோ அவரோட கதையும் வந்து இவங்க மென்ஷன் பண்றாங்க நம்ம ராபர்ட் லின் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சி மான்ஸ்டர் எல்லாமே வந்து பெண்களை தான் வந்து பலி வாங்குது அப்படின்லாம் கிடையாது அதுக்கு ஜெண்டர் டிஃபரென்சஸ் எல்லாம் கிடையாது அது மேல் விக்டிம்ஸையும் வந்து கேட்கும் இப்போ இந்த ஸ்டோரி ஆஃப் ஜோனா அப்படின்னு ஒரு கதை இருக்கு அதுவும் வந்து இட்ஸ் அ பிப்ளிக்கல் ஸ்டோரி ஸோ அதுல வந்து இந்த சி மான்ஸ்டர் வந்து ஒரு மேல் விக்டிமை தான் வந்து கேக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் மூலியமா வந்து இந்த கடல்ல நடக்கிற அந்த கெலாமிட்டிஸ் எல்லாம் மக்கள் வந்து சரி பண்ண பார்த்தாங்க ஸோ அவங்களோட ஒரு பெரிய ஒரு கொடுத்தோம் அந்த அந்த பவர் வந்து ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து நல்லபடியா வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க இதெல்லாம் வந்து நம்ம மித்தாலஜியிலையும் இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் நம்ம ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம இந்த சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இல்லையா இல்லை சீல இருக்கிற பீயிங்ஸ் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க மித்தாலஜியில் சொல்லியிருக்கவங்க வந்து ஹாஃப் டிவினிட்டி அண்ட் ஹாஃப் மான்ஸ்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ எய்தர் ஒரு கடவுள் சார்ந்த விஷயமாவோ இல்லைனா ஒரு மான்ஸ்டர் சார்ந்த விஷயமாவோ இல்லை ரெண்டும் கலந்த விஷயமாவோ வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளோட இந்த ஹிந்து மித்தாலஜியை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாசுகி அப்படின்னு ஒரு பாம்பு இருந்தது அந்த பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கடல் கடையும் போது அந்த பாம்பு வந்து வருது ஸோ இது வந்து ஒரு சீம் மான்ஸ்டராக தான் வந்து இந்த இடத்துல பார்க்குறாங்க ஆனாலும் இது ஒரு டிவைனான ஒரு சீ மான்ஸ்டராக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா மெத்தாலஜிலையும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருக்கு அப்புறம் இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா லேண்டுக்கும் சீக்கும் நடுவில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேஜிக்கல் மேரேஜஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்மெய்ட்ஸ் மெர்மெய்ட்ஸ் நம்ம இந்த கதை இருக்கு இல்லையா ஃபேரிடெயில் கதை ஒன்று இருக்குது இல்லையா த லிட்டில் மெர்மெய்ட் அப்படின்னு ஒரு டெய்ல் கதை இருக்குது அந்த கதையில் வந்து மெர்மெய்ட் ஃபால்ஸ் இன் லவ் வித் த பிரின்ஸ் அப்புறம் வந்து பிரின்ஸை விரும்பிவிட்டு அவள் வந்து காலை வாங்கிட்டு இங்கே வித் பிரின்ஸை வந்து பாப்பா ஸோ இப்படி போகும் அந்த கதை ஸோ இந்த மாதிரி மெர்மெய்ட்ஸுக்கும் ஏர்த்லி பீய்ஸுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதே மாதிரி இன்னொரு கதை இருக்குது த ஃபோர் செகண்ட் மெர்மேன் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து நம்ம மேத்யூ அர்னால்டு வந்து எழுதியிருக்காரு அந்த போயமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்மேன் அதாவது மெர்மெயிடோட ஃபீமேல் மேல் வெர்ஷன் தான் மெர்மேன் அதாவது ஒரு மேனும் ஒரு ஃபிஷ்ஷும் சேர்ந்தது தான் வந்து மெர்மேன் ஸோ அந்த மெர்மேன் வந்து ஏர்த்தில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த பொண்ணு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு டூ கிட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஏர்த்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து பார்க்கறதுக்காக அவங்க சியில இருந்து திரும்ப ஏர்த்துக்கு போயிடுவாங்க அவங்க போயிட்டு திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் வரவே மாட்டாங்க இந்த மெர்மேன் வந்தால் ஆனால் அவங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் அவரோட லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ இப்படி தான் வந்து இந்த போயம் வரும் ஃபோர் செகண்ட் மெர்மேன் பை மேத்யூ அர்னால் ஸோ இந்த மாதிரி மேஜிக்கல் மேரேஜஸ் நிறையா மித்தாலஜியில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் வந்து சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் எதுக்காக அவர் சொன்னார்னா ஓல்டன் டைம்ஸில் இந்த சி பற்றி என்னெல்லாம் வந்து பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்தது அப்படின்றது சொல்கிறதுக்காக வந்து நம்ம ஆத்தர் இவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு சி மான்ஸ்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு அது எப்படி ஹாஃப் டிவைனாக இருந்தது ஹாஃப் மான்ஸ்டராக இருந்தது சாக்ரிஃபைஸ் கொடுத்தா எல்லாம் சரியாயிரும்னு நினச்சாங்க மேஜிக்கல் மேரேஜஸ் பண்ணி வச்சா சரியாயிரும்னு நினச்சாங்க ஸோ இந்த சி அப்படிங்கிற விஷயத்து கண்டு இந்த மக்களுக்கு வந்து பயங்கர ஒரு பயம் அந்த பயத்தை சரி பண்ணுறதுக்காக இவங்களே நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து இப்போ ஓல்டன் டேஸை பற்றி அவர் பேசினது இப்போ ப்ரெசன்ட் டே கன்செப்ஷன் சியை பற்றி ப்ரெசன்ட் டேல வந்து என்ன மாதிரி கன்செப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் சுனாமி எழுதினது ஸோ அந்த திரும்ப அந்த சியோட அந்த இது வந்து இவங்க பார்க்கல ஸோ இந்த காலத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரெசன்ட் டே கன்செப்ஷன் ஆஃப் சி என்னலாம் இருக்குது இந் இப்போ வந்து நம்ம சீல வந்து ஒரு மான்ஸ்டரையும் பார்க்குறது இல்லை ஒரு சைரனையும் பார்க்குறதில்லை சைரன்னா மெர்மெய்ட் ஸோ மெர்மெய்ட்ஸோ மெர்மேன்ஸோ இந்த மாதிரி கதைகள் எதுவுமே நம்ம வந்து நம்புறது கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிறோம் ஒரு கடைக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நம்ம அழகாக அந்த சீயை வந்து நம்ம ஒரு ஒரு நார்மலான ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ஒரு லக்ஸுரியான ஒரு யாட்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலான அவங்களோட லைஃப் ஸ்டைலில் லக்ஸுரியை அந்த சீக்குள்ளேருந்து வாழ்வாங்க ஸோ இப்படி தான் நம்ம வந்து சீயை வந்து கன்சீவ் பண்ணுறோம் அதோட அந்த ட்ரெட்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல ஆனால் நம்ம அந்த சி நடுவில் இருக்கும்போது நம்ம இமேஜினேஷனில் நம்ம சில்லா அண்ட் சரிப்டஸ் அப்படிங்கிற அந்த பெரிய பெரிய சி மான்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நேரில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷனோட நம்ம நின்றுதே தவிர மற்றபடி நமக்கு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதான் வந்து ப்ரெசன்ட் டே கன்செப்ஷன் ஆஃப் த சி ஸோ இப்போ இருக்கிற மக்கள் சீயை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சின்னதாக வந்து இப்போ நம்ம ஆத்தர் வந்து சொல்லிட்டாரு ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சி லிட்ரேச்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு ஸோ கடல் சார்ந்து எழுதப்பட்ட லிட்ரேச்சர் எல்லாம் நிறைய வந்து நம்ம ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு ஸோ அதுவே ஒரு டென் ஒர்க்ஸ்க்கு மேலே வருது ஸோ அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் அவரு அந்த லிஸ்ட்ல வந்து சொல்கிறது டோபியா ஸ்மாலட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதின ராட்ரிக் ரேண்டம் அப்படிங்கிற கதை ஸோ இந்த சி லிட்ரேச்சர் வரிசையில் ஃபர்ஸ்ட் இவர் சொல்கிறது டோபியா ஸ்மாலட் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின ராட்ரிக் ரேண்டம் அப்படிங்கிற கதை ஸோ இந்த ராட்ரிக் ரேண்டம் பார்த்திங்கன்னா ஒரு சேலிங் அட்வென்ச்சரை பற்றின கதை இது ஆனாலும் இந்த ஃபுல் நாவல் வந்து இந்த சேலிங் பற்றியே இருந்தாலும் ஒரு நாலு லைன் ஒன்றா கூட சீயை பற்றியோ அதோட பியூட்டியை பற்றியோ பிரைஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது பிப்ளிக்கல் ஸ்டோரியான க்ரை ஆஃப் ஜோனா ஸோ ஜோனா அப்படிங்கிறவரோட கதை வந்து பிப்ளிக்கல் ஸ்டோரியில் வந்து வருது அதோட ரெஃபரன்ஸ் வந்து நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஜோனாவோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காட் என்ன பண்ணுவாருன்னா காட் கமாண்ட்ஸ் ஜோனா டு ப்ரீச் த பீப்புள் ஆஃப் நெனேவே ஸோ இந்த மக்களுக்கு வந்து ப்ரீச் பண்ண சொல்லி சொல்லுவார் ஆனால் ஜோனா என்ன பண்ணுவாருன்னா அந்த கடல் மூலிமா வந்து தப்பிச்சு போக பார்ப்பார் அப்போது ஒரு பெரிய ஸ்டாம் வருது அப்புறம் ஜோனா வந்து ஒரு கிரேட் ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ளே போய் மாட்டிக்குவார் அங்கே வந்து ஜோனா போய் ஃபர்க் ரிப்பெண்ட் பண்ணி ஃபர்கிவ்னஸ்க்காக ப்ரே பண்ணுவார் ஸோ ஆஃப்டர் த்ரீ டேஸ் அந்த ஃபிஷ்ஷோட வயிற்றுல அவர் வெளியே ஸ்பிட் பண்ண வந்து ட்ரை லேண்டில் வந்து எழுதுவார் அப்போ காடோட கமாண்டை வந்து அவர் ஏற்றுக்குவாரு அதை ஒபே பண்ண வந்து அவர் பழகிப்பார் இதுதான் வந்து ஜோனாவோட ஸ்டோரி இது பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸில் எங்கே வருதுன்னா கிம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதில் வந்து இது வந்து வருது ஜோனா டூ இஸ்ட் டூ த்ரீ அப்படிங்கிற அந்த செக்ஷனில் வந்து வருது ஸோ இதுதான் வந்து த ஸ்டோரி ஆஃப் ஜோனா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் 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 பை ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன் ஸோ இது வந்து ஒரு போயம் இந்த போயமில் பார்த்தீங்களா ஓ ஃபார் த லைஃப் ஆஃப் த செயலர் லேட் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து வருது ஸோ பிரேக் 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 பை ஆல்ஃபர்ட் லார்ட் டெனிசன் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியும் வந் இந்த போயமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு செயலரை பற்றின கதைகள் தான் வந்து வருது இது வந்து ஒரு பேலட் ஃபார்மில் இருக்குது ஸோ இந்த ஸ்டோரியும் இந்த போயமும் வந்து சி பற்றின போயம் அப்படிங்கிற ரெஃப்ரென்ஸ்க்காக நம்ம ஆத்தர் வந்து சொல்கிறாரு அடுத்தது ஒடிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சி அட்வென்ச்சர்ஸ் வந்து இருக்கும் த்ரூ அவுட் ஒடிசிஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நிறையா சி அட்வென்ச்சர்ஸ் வந்து அவர் பண்ணுவார் அதில் நிறையா மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் வந்து வரும் அது எல்லாமே சி சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் சைக்ளாப்ஸ் பாலி பாலி ஃபீமஸ் த என்சான்ட்ரஸ்ஸஸ் த சைரன்ஸ் சீ மான்ஸ்டர்ஸ் சில்லா அண்ட் செரிப்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ரெண்டு சீ மான்ஸ்டர்ஸ் அந்த சீ மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒடிசி அப்படிங்கிற இந்த அட்வென்ச்சரில் வந்து வரும் இதுவும் வந்து லிட்ரேச்சரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சி அட்வென்ச்சர்ஸில் வந்து வருது அப்புறம் ஜான் மேஸ்பில்டு அப்படிங்கிற அந்த ஆத்தர் அவரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே ஃபுல்லாகவே சி அட்வென்ச்சர்ஸ் பற்றி தான் வரும் சி ஃபீவர் கார்கோஸ் வின்ஸ் டர்ட்டி பிரிட்டிஷ் கோஸ்டர் ஆன் ஈஸ்டர் ஆன் ஈஸ்னர்னார் நாள் சீ சேஞ்ச் சவுத் வெஸ்ட் விண்ட் த ஷிப் தட் ஃபவுண்ட் ஹர் செல்ஃப் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து அவர் எல்லாமே வந்து சி அட்வென்ச்சர் பற்றி தான் எழுதியிருக்காரு டாபர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலாசபிக்கல் போயம் வந்து எழுதியிருப்பார் அதை விடவே ரொம்பவே வந்து அதை விடவே இந்த போயம் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாரராகவும் ரொம்ப சேடாகவும் இருக்கும் ஸோ சி பற்றி சொன்னவங்க எல்லாமே இது வரையிலையும் லிட்ரேச்சரில் ரொம்ப ஒரு ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரொம்ப சேடான ஒரு ட்ராஜிக்கான ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல ப்ளஸண்ட்டான ஃபீலிங் வந்து இது எதுவுமே கொடுக்காது ஒரு ஹாரரான ஃபீலிங்கை ஒரு இதுதான் நமக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே அவர் எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா சீ பத்தின அந்த மூட் வந்து எப் எல்லா ஆத்தர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆத்தர்ஸுமே இந்த மாதிரி டார்க்கான ஒரு மூட் தான் வந்து எழுதியிருக்காங்க இதுக்கப்புறம் இவர் திரும்பவும் வந்து சொல்கிறாரு எல்லா ஆத்தர்ஸுமே வந்து இந்த ஹேம்லெட்டோட மூடில் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹேம்லெட்டோட மூட் அப்படின்னா நமக்கே தெரியும் ரொம்பவே வந்து ஒரு டார்க் அண்ட் சட்டாரிக் மூட் ஸோ அந்த மாதிரியே எல்லா ரைட்டர்ஸும் வந்து இருக்க மாட்டாங்க இப்போ வந்து செயலர்ஸ் சாங் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சியில் போகிற அந்த செய்லர் சாங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சியை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சி பார்த்தீனையும் நல்ல பாசிட்டிவான விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ இன் ஜென்ரல் மக்கள் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா சீயை வந்து ஒரு நார்மலான விஷயமாக தான் பார்ப்பாங்க ஆனால் ரைட்டர்ஸ் வந்து எப்பவும் எதையுமே வந்து நார்மலான விஷயமாக வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேன்சி ஒரு இமேஜினேஷன் கண்டிப்பாக வந்து அதுக்கு கொடுப்பாங்க ஸோ ரைட்டர்ஸ் எப்பவுமே சீயை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா வாயேஜ் டூ த இன் டு த அன்னோன் ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அங்கே வந்து டெத் இருக்கலாம் அங்கே வந்து மிஸ்ட்ரி இருக்கலாம் அங்கே வந்து ஹாரர் இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரைட்டர்ஸ் கண்ணுக்கு தெரியுது காலங்காலமாக ரைட்டர்ஸ் வந்து சீயை வந்து இப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் இந்த ரைட்டர் வந்து மோஸ்ட் இமேஜினேட்டிவ் போயம் ஆன் சி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேத்தம் ஃபை தை ஃபாதர் லைஸ் அப்படின்ற போயம் தான் ரொம்ப மோஸ்ட் இமேஜினேட்டிவ் போயம் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்க டெம் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியில் அதாவது அந்த பிளேவில் ஏரியல் அப்படின்னு ஒரு ஃபேரி இருக்கும் அந்த ஃபேரி வந்து ஃபர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு பண்ணுற ரிப்ளையாக தான் இந்த போயம் குட்டி போயம் அது வந்து நல்ல இமேஜினேட்டிவ் போயம் மோஸ்ட் இமேஜினேட்டிவ் போயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்மளோட ஆத்தர் அந்த போயம் லைன்ஸ் வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல் ஃபேத்தம் ஃபை தை ஃபாதர் லைஸ் ஆஃப் ஹிஸ் போன்ஸ் ஆர் கோரல் மேட் ஸோ இதுதான் வந்து இந்த போயம் த மோஸ்ட் இமேஜினட்டிவ் போயம் அபவுட் சி அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அதாவது எல்லாருமே வந்து சியை ரொம்ப டார்க்காக காமிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் இப்படி நல்ல விதமாகவும் பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது இவர் ருட்யாட் கிப்ளிங் அவரோட போயம் பற்றி சொல்கிறாரு ஸோ ருட்யார்ட் கிப்ளிங் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து இந்த ஸ்டோரி ஆஃப் ஜோனா இருக்கு இல்லையா அதே மாதிரி அவரும் வந்து பயங்கர ஒரு டார்க்காக தான் வந்து சொல்லியிருக்காரு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவரோட போயம் வந்து அமைஞ்சிருக்கு அவரோட போயம் வந்து டீப் சி கேபிள்ஸ் இந்த டீப் சி கேபிள்ஸ் அப்படிங்கிற போயமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஹாரர் சீயை பற்றின ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியே நமக்கு இருக்குது த ரிக் த ரிக்ஸ் ால்வ் அபவ் அஸ் தேர் டஸ்ட் ட ட்ராப்ஸ் டவுன் ஃப்ரம் அஃபார் டவுன் டு த ட டார்க் டு த அட்டர் டார்க் திளைண்ட் ஒயிட் சி ஸ்னேக்ஸ் ஆர் வாய்ஸ் நார் ஃபீட் ஸோ இந்த மாதிரி இந்த போயம் வந்து போகுது பயங்கர ஒரு க்ளூமியான ஒரு போயம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா சீயை பற்றின டார்க்கான விஷயங்களும் ஹாரரான விஷயங்களும் தான் வந்து இருக்குது இப்போ இந்த லிட்ரேச்சர் எல்லாத்தையும் வந்து கோட் பண்ணி முடிச்சிட்டாரு நம்ம ஆத்தர் கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா மனுஷனுக்கு ஒரு பயங்கர ட்ரீம் இருக்கு அது என்ன ட்ரீம் அப்படின்னா இந்த டெரர்ஸ் ஆஃப் த சீயை வந்து டிஃபீட் பண்ணணும் சி பற்றின இருக்கிற விஷயங்கள் பயம் கூறிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் வந்து இந்த டைட்டானிக்கோட கண்டுபிடிப்பு ஸோ டைட்டானிக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஓஷன் லைனர் வந்து ஒரு சீயை சுத்தி பார்க்க போகிறதுக்காக சீயில் போகிறதுக்காக அதுக்காக கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயம் மேனோட விக்ட்ரியை வந்து போஸ்ட் பண்ணுச்சு ஸோ மேனால் ஒரு சிய வந்து வென்றிட முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து போஸ்ட் பண்ணுச்சு ஆனாலும் அது என்னாச்சு டைட்டானிக் போய் கவுந்துருச்சு அதே மாதிரி இந்த எம்ப்ரஸ் ஆஃப் அயர்லாண்ட் அப்படிங்கிற அந்த ஷிப்பும் வந்து லைஃப் போட்ஸ் இருந்தது சேஃபான ஜேர்னி இருந்தது அதோட பாத்வேயும் சேஃபாக இருந்தது எல்லாமே இருந்தும் அதுவும் வந்து அதே மாதிரி ஒரு டிசாஸ்டருக்கு உள்ளாச்சு ஸோ வி டூ நாட் ஹாவ் த சி இன் அவர் கிரிப் மேன் வந்து எப்பவும் வந்து சீ சீயை வந்து தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கவே முடியாது ஸோ லெவியத்தான் அப்படின்னு ஒரு சி மான்ஸ்டர் இருந்தது அது வந்து ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் ஸோ அந்த மான்ஸ்டர் மாதிரி த சி இஸ் ஆல் பவர்ஃபுல் லைக் த லெவியத்தான் ஸோ லெவியத்தான் எப்படி ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரோ அதே மாதிரி இந்த சியும் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது எப்போவுமே வந்து மனுஷன் வந்து தான் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது தான் கண்ட்ரோலில் தான் அது இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது இது எல்லாத்தையும் வந்து பேசி முடிச்சுட்டாரு நம்மளேந்து ஃபைனலாக லெசனையும் சொல்லிட்டார் இருந்தாலும் அவர் நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ ஃபைனலாக ஒரு ரெஃபரன்ஸோட என் பண்ணுறாரு என்ன அப்படின்னா த வேர்ல்டு செட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பை ஹெச்ஜி வெல்ஸ் ஹெச்ஜி வெல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த சயின்டிஃபிக் நாவல் சயின்டிஃபிக் ஃபிக்ஷனுக்குலாம் வந்து அவர் தான் ஃபாதர் ஸோ ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் வந்து நிறைய எழுதியிருக்காரு ஸோ அந்த வேர்ல்டு இஸ் செட் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த நாவலில் ஒரு கேரக்டர் இருக்கா அந்த கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா பர்லோத் அந்த பர்லோத் அப்படிங்கிற கேரக்டர் என்னன்னா பயங்கர ஒரு ஒரு சயின்டிஸ்ட் அவன் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றான்னா ஒரு புதிய பவர்ஃபுல்லான வெப்பன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் அந்த வெப்பன் வந்து அட்டாமிக் எனர்ஜி யூஸ் பண்ணி மனுஷனை வந்து டெஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்தையே வந்து டெஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ற அப்படி ஒரு வெப்பனை வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அவன் கண்டுபிடிச்சிட்டு வெளிய வந்து என்ன கத் கத்துறான் அப்படின்னா ஐ வில் ஹாவ் யூ எட் அப்படின்னு சொல்லி வந்து வெளியே வந்து கத்துறா மாதிரி அந்த கேரக்டர் வந்து இருக்கு அந்த டயலாகை வந்து நம்ம ராபர்ட் லின் வந்து கோட் பண்ணுறாரு ஐ வில் ஹாவ் யூ இட் அப்படிங்கிற விஷயம் இவ் என்ன தான் வந்து மனுஷன் வந்து எவ்வளோ தான் வந்து கண்டுபிடிச்சாலும் எவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் நேச்சர் வந்து எப்பவுமே ஹேண்ட் தான் எடுக்கும் நேச்சர் கீழே நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஹம்பிள் ட்ரீம்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து காணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹம்பிள் ட்ரீம்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வி கேன் ஒன்லி ட்ரீம் டு மாஸ்டர் த சி பட் வி கே நாட் டூ இட் அடுத்தது ஹம்பிள் ட்ரீம்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மட்டும் தான் ஓவர் பவர் பண்ணி நம்மளால எதுவுமே நம்ம வந்து ஃபயர்னால சாகிறோம் விண்டுனால் சாகிறோம் லைட்னிங்னால் சாகிறோம் அதே மாதிரி வாட்டர்னாலையும் வந்து நம்மளால நமக்கு இறப்புன்றது வரும் ஆனா வீ கேன் டு அன் எக்ஸ்டென்ட் நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் வி கேன் யூஸ் தெம் பட் நாட் மாஸ்டர் தெம் So fa we are only the favored strangers of த சி பட் வி கே நாட் பி த தான்குரர்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு ஃபேவர்டு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அழகான ஒகேப்லரி அது ஃபேவர்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆஃப் த சி இந்த ஒரு ஸ்டீ சீக்கு நம்ம வந்து ஒரு ஃபேவர்டு ஸ்ட்ரேஞ்சராக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு கான்குரராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஹெச்ஜி ரெஃபரன்ஸோட இதை சொல்லி வந்து என் பண்ணுறாரு ஸோ இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட்டு த சி பை ராபர்ட் லிண்ட் இதில் இருக்க ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் வந்து இருக்குது ராபர்ட் லிண்ட் வந்து அவரோட நாலேஜை நமக்கு எல்லாம் அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட ரெஃபரன்சஸ் மூலிமா இதில் ஒரு ரெண்டு போயம் மூணு போயம் நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா கூட இந்த சி பற்றின அந்த ஃபீல் எல்லாமே நமக்கு வந்து வரும் ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் தேங்க்யூ